हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर किचन। நாம இப்போ க்ரோசான்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 ml பால் எடுத்து வச்சிருக்கோம். இது கொஞ்சம் லைட்டா நான் வார்ம் பண்ணி வச்சிருக்கேன், வெதுவெதுப்பான பால். இப்போ இதுல வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே நம்ம 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை. இத நல்லா நம்ம கலந்துக்கணும். பாருங்க, இப்போ இத வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுருவோம். அடுத்து நம்ம ஒரு பவுல்ல வந்துட்டு 2 கப் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஈஸ்ட் மில்க் இருக்கு இல்லீங்களா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாவு எல்லாம் நமக்கு நல்லா ஒண்ணா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒட்டாம நல்ல பால் மாதிரி வந்துரும் மாவு. பாருங்க, அடுத்து நான் வந்து இந்த மாதிரி மேல ஒரு கிளிங் ராப் போட்டு நல்லா காத்து போகாம மூடி வச்சாச்சு. இப்போ இத வந்து நம்ம 1 மணி நேரம் அப்படியே விட்டுலாம். நமக்கு இதோட சைஸ் வந்து டபுள் ஆகணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நமக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துறலாம். எடுத்துட்டு இத மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்ப இத வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 9 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க, நம்ம கிளிங் ராப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நமக்கு உங்ககிட்ட கிளிங் ராப் இல்லைன்னா நார்மலா நம்ம டவல் கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நம்ம 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் மாவு தூவியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம செஞ்சு வச்சதை உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா பாலையும் நம்ம ரவுண்டா தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாமும் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதுல பட்டர் தடவிக்கலாம். நான் வந்து பாருங்க 150 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சிருக்கணும், நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட்டரை வந்து நல்லா தடவிக்குங்க. பாருங்க, நம்ம வெண்ணெய தடவி வச்சாச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச இன்னொரு சப்பாத்திய வச்சுக்கலாம். இப்போ இதுலயும் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நம்ம எல்லாத்தையுமே பட்டரு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம எல்லாமும் பட்டர் தடவி வச்சாச்சு. இப்போ இத வந்துட்டு இத வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாம்.
பாருங்க அரை மணி நேரம் ஆயிச்சு நம்ம இப்ப இத எடுத்துறலாம் இத வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம நல்ல இந்த அளவுக்கு பெருசா தேய்ச்சிக்கலாம் பாருங்க நமக்கு திக்னஸ் இந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து இத வந்து நம்ம நல்ல கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம பீசா கட்டர் வச்சிட்டு நல்ல லெந்தியா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம மொத்தமா 16 பீஸ் வர மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ அதை நம்ம ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்ம இப்போ இத வந்து இப்படியே ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் முள்ளதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமும் செஞ்சாச்சு இப்போ இத வந்து நம்ம 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம் பாருங்க நான் ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலையும் எடுத்து வச்சிருக்கேன் mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத வந்துட்டு நம்ம இது மேல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினா நமக்கு நல்ல மேல வந்து கோல்டன் கலர் வரும் பாருங்க இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அவனை வந்துட்டு 200 செல்சியஸ்ல வெச்சுக்கோங்க அடுத்து வந்து நமக்கு பேக்கிங் மோட்ல இருக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு 10 मिनिट्स ப்ரீஹீட் பண்ணிரலாம் நமக்கு அவன் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும் பாருங்க நமக்கு ப்ரீஹீட் ஆயிடுச்சு அவனே இப்போ நம்ம இத உள்ள வச்சிரலாம் வெச்சிட்டு நம்ம ஒரு 20 मिनिट्स டைம் செட் பண்ணிக்கலாம் பாருங்க 20 मिनिट्स க்கு அப்புறம் இந்த கிரைசன்ட் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க உள்ள எல்லாம் எவ்வளவு லேயர் லேயரா இருக்கு பாருங்க